அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இந்த ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால், இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவும் மங்களகரமான நாளாகவும் அமைவதற்கு அற்புதமான ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது சேனலின் வாயிலாக இந்த ஆடியோவின் தலைப்பு தை சஷ்டியில் உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அற்புதமான பூஜையை சொல்ல போகிறேன். இந்த பூஜையை முழு மனதோடு செய்து முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளை பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நல்ல ஆரோக்கியத்துடன், நல்ல மனநிலையுடன், நல்ல பணவரவுடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று அந்த முருகப்பெருமானை உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். இந்த ஆடியோவில் சொல்ல போகிற இந்த பூஜையை அனைவருக்கும் பரப்புங்க. 3/2/2021 தை மாதம் 21 நாள் புதன்கிழமை சஷ்டி திதி வருது. பொதுவாகவே சஷ்டி திதி என்பது முருகப்பெருமானுக்கே உரிய ஒரு சிறப்பான திதி. சஷ்டி என்று சொன்னால் 6 என்று பொருள்படும். 6 முகனை வணங்க உகந்த திதி தான் இந்த சஷ்டி திதி. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருந்து எவரொருவர் அந்த முருகப்பெருமானை அடிதொழுந்து வழங்குகின்றாரோ அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கும், சுப காரியங்கள் நடைபெறும் என்பது முன்னோர்கள் வாக்கு. நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அறிவியல் பூர்வமானதாக இருக்கும், ஆன்மீக ரீதியானதாகவும் இருக்கும். அந்த விஷயங்கள், அந்த வழிபாடுகள் உடலுக்கும் மனதுக்கும் புது தெம்பை தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முன்னோர்கள் சும்மா போகிற போக்கில் எதுவும் சொல்கிறது இல்லைங்க, அப்படி சொல்லி வச்ச விஷயங்கள் அல்ல. இதெல்லாம் ஆழ்ந்த வேதங்கள். ஒவ்வொரு வழிபாடும், ஒவ்வொரு திதி வழிபாடுக்கும் பின்னால் 1000 அர்த்தங்கள் இருக்கு. முழு மனதோடு அந்த வழிபாடுகளை செய்யுங்க. நம்ம சேனலில் அதை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். முழு மனதோடு செய்யுங்க, சரணாகதியோட செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சஷ்டி திதியை பொறுத்தளவுக்கு அந்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவதும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கும். மேலும் குழந்தை செல்வம் கிடைக்க வழி கிடைக்கும், திருமண பாக்கியம் ஏற்பட வழி கிடைக்கும். எந்த விதமான காரியத்தடை இருந்தாலும் அந்த காரியத்தடை இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமான் அருளை பெற்றால் நிச்சயமாக நீங்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 3/2/2021 அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய நேரங்களில் எந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பூஜை செய்ய முடியுதோ அந்த நேரத்தில் இந்த பூஜையை செய்யணும். அந்த அன்னைக்கு முழுவதும் சைவ உணவுகள் எடுத்துக்கோ. சாப்பிடாமல் பட்னி கிடங்க நான் சொல்லலை, சைவ உணவு எடுத்துக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அறவீர் சாப்பிட்டுக்கோங்க, தவறு கிடையாது. இல்லை நான் உணவு எடுத்துக்காமல் திரவ உணவுகள் மட்டும் எடுத்து விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாலும் நீங்கள் திரவ உணவுகள் மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருந்து மாலை பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். நீங்கள் விரதம் மட்டும் இருக்க முடியாது சுவாமி, நான் பூஜை மட்டும் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் நான் சொல்கிற நேரங்களில் பூஜை மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பூஜையை செய்யலாம், அல்லது காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் இந்த பூஜையை செய்யலாம், அல்லது மாலை 6:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் இந்த பூஜையை செய்யலாம், அல்லது 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ள இந்த பூஜை செய்யலாம். 4 நேரம் கொடுத்துருக்கேன். இதில் முழுமையாக விரதம் இருந்து விரதம் இருந்து பூஜை பண்ணுறேங்கிறவங்க நீங்கள் 6 to 7:30 தேர்ந்தெடுத்துக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க சொந்தங்களே, முழுமையாக விரதம் இருந்து திதி சஷ்டி திதி விரதம் இருந்து பூஜை பண்ணு நினைக்கிறவங்க 6 மணியிலிருந்து 7:30 மணிக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. மற்றவர்கள் விரதம் இல்லாமல் வெறும் பூஜை மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம், அல்லது காலை 6 to 7:30, அல்லது மாலை 4:30 to 5:30, அல்லது 6 to 7:30 இந்த நேரத்தை நீ தேர்ந்தெடுத்தாலும் சந்தோஷமே. என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களை போட்டு அழகாக பொட்டு வைத்து, வேல் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கே உரிய வேல், அந்த பஞ்சலோகமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, வேல் இருந்தாலும் சரி, அல்லது முருகர் சிலை, இது ரெண்டுக்குமே பாலபிஷேகம் செய்யணும். காய்ச்சாத பால் எடுத்து அபிஷேகம் செய்யணும். அந்த பாலபிஷேகம் செய்து நெய்வேத்தியமாக சுண்டல், தேன், அப்பம், இனிப்புகள் அல்லது கலவை சாதம், உங்கள் வசதிக்கு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை கொண்டு நெய்வேத்தியத்தை வையுங்கள். எந்த தவறும் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நெய்வேத்தியம் செஞ்சாலே அந்த முருகப்பெருமான் மனதார ஏற்றுக்கொள்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சுவாமி, எங்கள் வீட்டில் வேல் கிடையாது, முருகர் சிலை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கு நாச்சும் மாலை போட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நெய்வேத்தியங்கள் வச்சு பூஜை பண்ணுங்க. சுவாமி, எங்கள் வீட்டில் முருகர் படமும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா விளக்கு எழுத்தி கூட அந்த விளக்குக்கு முன்னால் அந்த நெய்வேத்தியம் வைக்கலாம். சரிங்களா? என்ன விளக்கு ஏற்றுவது உகந்தது அப்படின்னா நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் அல்லது இரண்டும் கலந்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். வேலுக்கு அபிஷேகம்லாம்
பண்ணி நெய்வேத்தியம் வச்சு தீபம்லாம் ஏற்றி நெய்வேத்தியம்லாம் வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இந்த பாடலை 21 முறை அல்லது 108 முறை சொல்லுங்கள். என்னன்னா ஓம் சரவண பவ சரணம், ஓம் சண்முகா சரணம், ஓம் வேலவா சரணம், ஓம் கார்த்திகேயா சரணம், ஓம் உன்னடி பணிந்தேன் சரணம் அப்படின்னு ரொம்ப எளிமையான தமிழ் வரிகளை கொண்ட அற்புதமான இந்த சரண மந்திரத்தை முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாகவோ அல்லது வேலுக்கு முன்பாகவோ அல்லது சிலைக்கு முன்பாகவோ அமர்ந்து நெய்வேத்தில் வைத்த பிறகு 21 முறை சொல்லுங்க. ஒவ்வொரு முறை இந்த பாடலை சொல்லும் பொழுதும் கையில் இருக்கக்கூடிய மலர்களை எடுத்து அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் சரவணபவ சரணம், ஓம் சண்முகா சரணம், ஓம் வேலவா சரணம், ஓம் கார்த்திகேயா சரணம், ஓம் உன்னடி பணிந்தேன் சரணம் அப்படின்னு 21 முறை அல்லது 108 முறை சொல்லி தூபதீபம் காட்டி உங்கள் பூஜையை நிறைவு செய்து முதலில் நீங்கள் கொஞ்சம் தீர்த்தம் அதாவது தீர்த்தம் தண்ணீர் கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு சரிங்களா. அற்புதமான இந்த விரதம், இந்த சஷ்டி விரதம் நிச்சயமாக இருங்க. மிகப்பெரிய மாற்றத்தை அந்த முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவார். அனைவருக்கும் இதை பரப்புங்கள். இது தொடர்பான சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. கடந்த 2 நாட்களாக வாட்ஸ்அப் என்னால் பார்க்க முடியல. இன்று அனைத்து வாட்ஸ்அப்புகளும் பார்த்து பதில் சொல்லப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வருகின்ற மகா சிவராத்திரி 1008 ஏழுமுக ருத்ராட்சங்களை வைத்து மிகவும் சிறப்பான யாக பூஜைகள் செய்ய போறோம். 4 ஜாமோன், அந்த ருத்ராட்சத்தில் ஒரு பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய ராசி நட்சத்திரம் சொல்லி நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக. மேலும் இன்னொரு அறிவிப்பு, ஜோதிட பயிற்சி முகாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி மந்திரவத்தியின் பயிற்சியாகவும் மார்ச் மாதம் ஆரம்பிக்க போறேன். மந்திரவத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதாவது நல்ல காரியங்களுக்கு மட்டுமே செய்யக்கூடிய நம்மை காப்பாற்றிக்கொள்ள ஒரு காப்பு மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வீக மந்திரவத்தையே சொல்லித்தரப்போறேன். கலந்துக்கு விருப்பப்படுறாங்க வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.